இந்தியன் பார்ட் டூ கூட அப்போ நான் நடிக்க வேண்டியது நடிக்கலை அந்த படத்து கேரக்டர். அந்த படத்தில் உங்க சங்கர்னு கூப்பிட்டேன், நான் நடிக்கலை. பட் படம் பார்த்தேன், அது சங்கர் படம் மாதிரி இல்லை. உண்மையிலே நான் இது கான்ட்ரவர்சியாக சொல்ல, இஸ் அவர் பாய், சங்கர் இஸ் மை பாய், என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர். அந்த படம் படும்போது சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரியல எனக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும், சூப்பர் சாங் இருக்கும், சூப்பர் ஃபைட் இருக்கும், எதுவுமே இல்லை. கமர்ஷியல் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்கு பண்ணுவார் பாவம் அவர் சொல்லுங்கள். அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பர் இருக்குது. பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில். பட் ஓகே, எனிவே அந்த எல்லா டைம்லையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிறது ஓகே. நீங்கள் ஸோ நீங்கள் பார்க்காத லவ்வே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்கள் பையனுக்கு எப்படிப்பட்ட காதல் கதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? நல்ல கொஸ்டின் இது. இது வந்து காதல் கதை அங்கிறது இல்லை, ஒரு லைஃப்பில் இப்போ ஒருத்தர் வந்து பைக்கில் போகிறாங்க, ஏதோ தப்பு நடக்குது, ஆனால் வீட்டிலேருந்து போகும்போது நினைக்கலாம் இது நடக்க போகுது சொல்லிட்டு, அந்த மாதிரி நடக்கிற கதை தான் இந்த கூப்பன் படம். இதில் வந்து எதுவுமே பிளான் பண்ணி இல்லை. இவன் வந்து டுயட் பாடுறான், பாட்டு பாடுறான், இதை மெசேஜ் பண்ணுறான், எல்லா வியூ வியூஸ் அதெல்லாம் இல்லை. திஸ் இஸ் சடன்லி ஒரு சின்ன குழந்தை வந்து உங்களுக்கு உருமா வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி பிரேக் போடணும், பிரேக் பிடிக்கல அப்போ வந்து இடிச்சுடுவீங்க, அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ இதில் லவ் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து ஹீரோயின் தான் ஜெயிக்கும். பட் இருந்தாலும் கதை அந்த மாதிரி கதை சடனாக நடக்கிறது தான், வித்தவுட் நோய். அது அதான் சொல்கிறேன் சார். சார் வாழ்த்துக்கள் சார். படம் தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். சார் அப்புறம் இந்த படங்களில் நிறைய இந்த வடசென்னை படம்னாக்கா கேரம் போர்டு வைக்கிறாங்க, அப்புறம் வந்து பிகில் படம் படங்கள்லாம் கபடி விஜய் படங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் வந்து வாலிபால் கேரம் போடுறீங்க, அது வந்து அது எதுக்காக மெயினாக அது பண்ணியிருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதனா இருக்கா? இல்லை சார், நான் 30 வருஷமாக அங்கே தான் இருக்கிறேன், பீச்சில் தான் இருக்கிறேன். நானும் அப்பப்போ பெரிய இருந்தால் போய் விளையாடுவேன், எங்கே ஃபிஷர்மேன் கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்கே. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு பிளேயர், ஒரு ஆக்டிவ் பர்சன் அங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா ஹெவி ரெயின் வந்தால் மீன் பிடிக்க போக மாட்டாங்க, அந்த புகழில் வந்துச்சுன்னா. அப்போ ஹீரோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபிஷர்மேன்லாம் பண்ணுவாங்க, வாலிபால் ஆடுவாங்க, கேரம் ஆடுவாங்க, கார்ட்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஒரு ஆக்டிவ் ஹீரோவாக இருக்கிறதுனால இந்த வாலிபால் நான் பார்த்துருக்கேன். நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது வரும்போது எல்லாம் விளையாடிட்டு இருந்தேன் பசங்க, கிரவுண்டு கூட நம்மள்தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் குப்பனுக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த 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 வாலிபால் வச்சுருக்கோம். ஆன் பண்ண மாதிரி நடுக்கடல்ல எதுவும் படம் எடுத்திருக்கீங்களா சார்? ஃபிஷர்மேன்கிறதுனால. ஆமாம் சார், கடலுக்குள்ளே போயிட்டு வருவாங்க, கடலுக்குள்ளே போயிட்டு வருவாங்க. ஆனால் கடலுக்கு உள்ளே போய் மீன் பிடிக்க போவாங்க, அப்புறம் அது என்னங்கிறது கதையில் இருக்கு. போர் இருக்கு, ஸ்டீமர் கிமர் ஸ்டீமர் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கு, போட்டு கிட்ட எல்லாம் இருக்கு. ஹீரோ போவார், ஹீரோயே வந்து ரோயிங் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இருக்கு. அதில் நீங்கள் என்ன கேரக்டர் சார்? நான் வரதுல வந்து என்னோட கேரக்டர் பற்றி பேசல, சாரி நல்லா கேட்டீங்க. அது வந்து ஒரு தாய் மாமா மாதிரி. தாய் மாமானா படத்தில் வந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது, ஆனால் அது எங்கள் அவங்க அவங்க நான் தான் சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் நான் தான் வசதி, நான் தான் அவங்களுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த கேரக்டருக்காக நிறைய ரெண்டு மூணு ஹீரோக்கிட்ட போய் கேட்டேன், ஒரு சீனியர் ஹீரோக்கிட்ட, நோ பைசா நோ மணி நோ ஷூட்டிங். சார் நீங்கள் ஆக்ஷன் காட்சி வந்து பையனுக்கு சொல்லிக் கொடுக்குது ஓகே, டான்ஸு மற்ற எமோஷனெலாம் சொல்லிக் கொடுக்குது ஓகே, இந்த லவ் சீன்லாம் எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுத்தீங்க? அவர் எப்படி கூச்சப்படாமல் நடித்தாரா? அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது அப்பா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சேன்னா, நானும் சுரேஷும் வந்துட்டு ஒரு நாள் முன்னால் பேசிட்டு இருந்தோம். சார் பையன் உங்கள் முன்னால் நடிப்பானா சொல்லி சுரேஷ் டவுட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாலே வந்து நாளைக்கு காலை ஷூட்டிங்கு, இன்றைக்கி நைட்டு நான் வந்து சார் ரெண்டு பேர் போடலாம் போயிட்டுருக்கேன். பையன் வந்தான், பைலட் வந்து அப்படியே என்னை பார்த்தான், என்னடா அப்படி பார்க்குறேன் கேட்டேன். அப்போ அவனுக்கு டைரக்ஷன் தெரியுமா கேட்டான். பொட்டா பாருங்க, எனக்கு ரெண்டு பேருக்கு இறங்கி போச்சு, என்னடா இப்படி கேட்குறான். உடனே சுரேஷ் போனேன், இப்படி கேட்குறா பையன் சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் சார், ஃபஸ்ட் இவருக்கு டயலாக் பெரிய டயலாக். நான் சொன்னேன், குரு செல்வா யாருமே இது பட்டு சொல்லாதுங்க, சுரேஷ் சும்மா இருங்க, அவன் என்ன பண்ணுறா பார்க்கலாம். டைலாக் கொடுத்தாரு சுரேஷ், எல்லாம் பேசினாரு. நான் வந்து கேமரா மேலே போய் நானும் ஜனா நின்றுட்டு இருந்தோம்.
பேசினார். நான் சொன்ன இது வந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தேன், இதில் ரஜினி சார் ஸ்டைல் பண்ணலை, இல்லை கமல் சார் மாதிரி நடிக்கலை, இல்லை வேறு யார் மாதிரியும் இவன் நடிக்கலை. ஹீஸ் காட் இஸ் ஓன். ஒரு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, டைலாக் நல்லா பேசுகிறான். இங்கே தான் பிறந்தவன், இங்கே தான் அப்போ தமிழ் படித்தவன். ஸோ நான் அப்படி விட்டுட்டேன், நான் சொல்லிட்டேன், யாருமே எதுவும் சொல்லாதுங்க. அடுத்து ஆதி கூட்டம் தான் தெலுங்கு பையன், தமிழ் நல்லா இது பண்ணிவிட்டு அவன் பேசினான், அவனும் நல்லா பண்ணுறான். அடுத்து நம்ம ஹீரோயின் சுஷ்மிதா, அது அப்புறம் ஹைட் கார்த்தி, எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் உள்ளே போயிட்டாங்க சார். அது சொல்லி கொடுத்தது நான் தான் அந்த கேரக்டர். ஆனால் ஒன்று மட்டும், வீட்டில் 10 நாய் இருக்கும், அது யாருக்கும் பயப்படாது, ஓனர் மட்டும் பயப்படும். அந்த மாதிரி நான் ஓனர் ஆகிட்டேன். யாரும் அந்த கண் எப்படி விட்டா போதும், எல்லாம் வந்து கரெக்டாக டைலாக் சொல்லுவாங்க, நோ ஒன் மோர் அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா அவன் ட்ரைனிங் தான் ஜஸ்ட் ஃபார் இது. பட் அவன் நல்லா பண்ணால் நான் கிளாப்ஸ் எடுப்பேன், சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். நல்லா பண்ணலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம குப்பத்து லாங்குவேஜில் சொல்லுவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சு நல்லா பண்ணுறேங்க எல்லாமே. சார், நீங்கள் சொன்னீங்க செலிபிரிட்டி பற்றி கூடும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜில். ஆமாம் சரிங்களா, நீங்கள் கூப்பிட்டா ரஜினி சாரே வருவார் சரிங்களா, ஆனால் நீங்கள் கூப்பிடல, நீங்களே ஒரு செலிபிரிட்டி தான் சரிங்க, சரி கவலைப்படுறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்லை ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, அது வந்து அவர் கூட நிறைய படம் தான் நடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட நான் கூப்பிட்டா தனியாக உட்காந்துருப்பார் அவர் வீட்டில், நான் போனால் தனியாக என் கூட பேசுவார், யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா மோர் சாப்பிட்றியா, டீ சாப்பிட்ற, காஃபி சாப்பிட சொல்லுவார், என்ன சொல்லு, 2 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். நான் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது வந்து ஏன்னா அவருக்கான ஒரு வேலையாக இருக்கும் சார். நான் டிஸ்டர்ப் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ரஜினி சார் ஐ கோட் அ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. ரஜினி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், அது வந்து நான் மறந்துட்டேன், சொல்லணும். ரஜினி சார் நீங்கள் நினச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ரஜினி சார்கிட்ட ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்படி இருக்கோன்னா, அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசில் ஏதோ தப்பாக வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போக முடியாது, எங்கள் உள்ளே போக முடியாது. ரஜினி சார் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி, அவங்க பசங்க யார்கிட்ட போய் நீங்கள் தப்பாக வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது, அது கோயில் மாதிரி. ஸோ அதுதான் நான் வந்து எல்லாம் சொல்ல வரேன். அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க. ரஜினி சார்கிட்ட போய் யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தப்புன்றிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுவார். கடவுள் இருக்கார், அதான் அதான் அவர், அவ்வளோதான். அது ஒரு கோயில், ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி, அவ்வளோதான். தேங்க்யூ சார். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க, உங்கள் நண்பர் வந்து மீனவர்கள் படம் கஷ்டத்தை தான் படமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. முக்கியமாக தமிழக மீனவர்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா இலங்கை பிரச்சனை இல்லையா, அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், நான் ரொம்ப டீப்பாக போகல, ஏன்னா கதையில் வந்து அது வராது. பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இருக்குது, ஒரு ஒரு 20-30% இருக்குது இல்லைன்னு சொல்ல. அவர் 30 வருஷம் நீ வரல, அவர் அவர் இல்லை, அவர் காட்டிருப்பேன் நான் இங்கே. அவர் ஏய் வா மேலே, இவர் தான் குப்பன். ஓ நைஸ், வி ஹேவ் குப்பன் ஹியர் ப்ளீஸ். நீங்களா இவர் தான் சார் குப்பன் சொல்லிட்டு கொஞ்சம் இந்த கதைகெல்லாம் காரணம் இவர் தான். இப்போ ஷூட்டிங்கில் கூட நல்ல மீனவன் கொடுப்பாரு, இறவன் கொடுப்பாரு, நண்டவன் கொடுப்பாரு, நல்ல எல்லாருமே. ஸோ ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறதுக்கு அப்படி இருக்காருன்னா குழந்தை, எந்த பழக்கம் கிடையாது. இவர் வந்து குப்பத்தில் எப்படி இருக்காருன்னு தெரில, தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் சாப்பிட மாட்டார், எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிடுவார், அப்படி தூங்கிடுவார், அவ்வளோதான் சார். இங்கே எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்ந்து ஒரு 600 படங்கள் பண்ணிட்டீங்க. ஆமாம், உங்களுக்கு தமிழில் வந்து சொல்லும் போது வந்து ஜென்டில்மேன் தான், அதுவும் அந்த மொட்டையடித்த காட்சி. ஆமாம், அது அந்த இயக்குனரை வந்து நீங்கள் வந்து பர்சனலாக கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆமாம், ஆனால் மேடையில் சபையில் வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டிலை வச்சு இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் யோசிக்காமல் பேசிட்டீங்களா, இல்லை வந்து வெளிப்படையாக பேசியிருக்கீங்க? ஆனால் நீங்கள் ஒரு டைரக்டர் பண்ண டைரக்ஷனில் வந்துட்டு இருந்தனால நான் கேட்குறேன்,
ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆமாம், அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்கிறது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆமாம், ஆனால் மேடையில் பேசும்போது இப்போ எல்லாருமே அந்த ஊடகத்தில் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இப்போ சங்கர் சார் தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? இல்லை சார், நான் தப்பாக சொல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கர் சார் படம் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்கள், அட்லீஸ்ட் படம் நல்லா கூட சாங் ஹிட் இருக்கும், எதுவும் நல்லா இருக்கும். இதில் நான் எதுவுமே தேடி பார்க்குற எதுவுமே இல்லை. அது கமல் சார் விட்டா அதில் வந்தும் இல்லை, கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதில் போட்டாங்க. பட் நான் படத்தை நான் சொன்னேன், நான் வந்து சங்கர் சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும் போது மணிரத்னம் சார் படம்னா நாங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பற்றி. நான் யாரும் கண்டெம் பண்ணுறது சொல்ல, சங்கர் வந்து இஸ் மை லைக் அவர் பாய், நான் தப்பாக சொல்ல. ஆனால் சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணார் அதுதான் நான் கேட்க வரேன். ஒன்றும் இல்லை, அது வந்து 6-7 இயர்ஸ் ஆச்சு, அது 4-5 ஆர்டிஸ்ட் வரைக்கான இது போய் இதாகிட்டாங்க. பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும், நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். இப்போ இந்த படத்தில் என்ன ஆச்சு தெரியல எனக்கு, பட் வாட் இஸ் வாட் ஆயிருந்தோம், ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார். நீங்கள் ஜென்டில்மேனை பாருங்க, சின்ன சீன் சொல்கிற கவுண்டமணியும் நம்ம செந்தில் சாரும் பண்ணுற ஒரு விளையாட்டு, அது யாரும் இப்போ சொல்ல, அது சங்கர் சார் தான் அடித்து காட்டினார் ஸ்பாட்டில், அது சங்கர் சார். நான் அவர் வந்து கண்டெம் பண்ணணும் சொல்லி சொல்ல, ரியலி அட்மயர் ஹிம், பட் வை யூ மிஸ் திஸ் பஸ், இதில் ஏன் அவர் இப்படி பண்ணார் படம்? இந்த படம் இல்லை சார், வந்து இப்போ அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே, ஃபேன்ஸ் பற்றி எல்லாம் ஓகே, பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார், ஒரு ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நல்லதான படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வேறு விஷயம். பட் சங்கர் பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது, இஸ் மை பாய், அவர் பாய், நான் அவனை பற்றி என்ன வேணால் பேசுறதுக்கு என் தகுதி இருக்குது. ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்ல சொன்னார், அவன் சரியாக கதையாக சொல்ல எனக்கு, ஏய் என்னடா இப்போ தான் சரத் வந்து இதில் இந்த படத்தில் மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன். இல்லை சார் அது பண்ணலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர், லேண்ட்லைன் ஃபோனில் நான் 2 ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர்கிட்ட, 2 ஹவர்ஸ் பேசிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்போ குஞ்சுமார் சார் கிட்டே ஃப்ரான்சிஸ் சொல்கிற பையன் இருந்தான், அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சங்கர் கூப்பிட்டுவான்னு சொன்னேன், உடனே நான் ஓகே பண்ணிட்டேன். புரியுது அவங்களுக்கு? ஸோ நான் சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற காரணமே இருக்குது, எஸ்எஸ்சி கிட்டே இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், யாரை தப்புன்னா அடிய வாங்குறது இவர் தான், இங்கே எஸ்எஸ்சி வந்து கோவம் தான் அடிக்கிறது இவர் தான், சும்மா தப்பட்டமாக அடிப்பார். இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார், அப்போ எல்லாம் கேர வாங்கிடுவோம், எங்களை எல்லாம் மரத்து கீழே அங்கேயும் உட்காந்துருப்போம், வந்து சொல்லுவார் சங்கர் என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க, நான் சொன்னேன் டே அடியிலடா அது ஆசீர்வாதம் குருநாதர் அவர், இல்லை நான் அவர் கதை பண்ண, அவர் அங்கே எடுத்து எடுக்கிற சீனை வந்து ரிஃபண்டை பண்ணி சொல்லுவார் எங்கிட்ட. அப்போனா சொல்லியிருந்தேன் அவனுக்கு, நீ எப்போவது நீ டைரக்ஷன் பண்ணுன்னா நல்ல கேரக்டர் தான் நான் வீட்டுக்கு வா நான் பண்ணித்தரேன் சொல்லுங்கள். ஸோ அது ஒரு இது தான், ஒரு ஒரு இது தான், வேறு பாசம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து நான் அவனுக்கு கண்டம் பண்ணும், நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னால் கூட ஒன்றும் ஆகாது, இமாலய இமாலய தான், இல்லை சார் சொல்கிறது அவங்களுக்கு. பட் என்னோடய பையன், ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன், இப்போ நான் என்னோடய குழந்தை இப்போ நம்ம தேவ் வந்து அடுத்த படத்தை தேவ் வந்து ஏதோ படத்தை தப்பாக நடிக்கலன்னு நான் சொல்ல போகிறேன், ஓப்பனாக உங்ககிட்டே சொல்ல போகிறேன், என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போகிறேன். சங்கர் இஸ் லைக் மை சன், நான் வந்து அவர் இப்போ தப்பாக சொல்ல, பட் அந்த படத்தில் நான் வந்து யாரும் இப்போ 100 பேரை 10 பேரை சிரித்தாங்க, இப்போ அது சிரிக்கிறத நான் சொல்ல சார், நான் வாயில வந்து சொல்லிட்டேன், நான் எதுவுமே வந்து உள்ளே சொல்லிக்க மாட்டேன். எஸ்எஸ் கூட அப்படி தான், அவரும் ஓப்பனாக சொல்லுவார், உங்களுக்கு தெரியும் நல்லா என்னோட நல்லா தெரியும். நான் சொல்கிறது நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும். இன்றைக்கி விஜய் பற்றி கூட சொல்ல வரேன், விஜய் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரியவர் ஒரு ஹீரோ தளபதி, ஆனால் இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் என்னோடய கண்ணாரை பார்த்துருக்கேன் சார், சொல்லுங்கள், இன்னைக்கு கஷ்டப்படுற நல்லா பண்ணுறாரு. இன்றைக்கி விஜய் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம், அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது. ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தான்னா நாளைக்கு நீங்களே சொல்ல போகிறீங்க, சரண்டாஜா பையனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார் சொல்லிட்டு. ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார், இங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும், யாருமே தப்பாக சொல்ல நான் வந்து. புரியுது அவங்களுக்கு? சங்கர் தூங்கினார்னா சங்கர் எங்கேயும் காணலை, எங்கேயுமே காணாமல் போயிட்டார் படத்தில், எங்கேயும் ஒரு டைலாக் கூட இல்லை சார், நல்ல டைலாக் காமெடியனில் பண்ணுவார், எல்லாமே நல்லா இருக்கும், எதுவுமே இல்லையே, நீங்களே சொல்லுங்க சார். எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களை கொண்டாடி இருக்காங்க சார், இப்போ நீங்க தமிழ் படத்தில் நடிக்கிறது இல்லை, நிறைய படம் வருது கிடையாது, ஏன்னா யாரும் உங்களை அப்ரோச் பண்ணுறது இல்லையா? இல்லை சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் வந்து உங்கள் டேரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா? இல்லை, இப்போ லேபல் ஸ்வெட்டு நான் வந்து நடிச்சேன், நடிச்சு கொடுத்தேன் லேபல் ஒரு இது வெப்சீரிஸ் வந்து நடித்தேன்,
இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், கதை பிடிக்கணும் வேற ஒன்று. அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் ஒன்று இப்படி இருந்தால் ஒன்று அப்படி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது பெட்ட சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். இல்லை நான் அப்போ வந்து ரெண்டு படம் நடிச்சிட்ருக்கேன், எங்கள் லேபர்லும் ஹிட்லரும் டே நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இமீடியட் எனக்கு வந்து ஃபைவ் டேஸ் கேட்டாங்க நிர்மல் வந்து. நான் சொன்னேன் இல்லை தலைவர், நான் இல்லை டேட்டா இல்லை கேட்டேன், கமல் சார் டேட் கொடுத்துருக்கேன் சொன்னேன், இல்லைன்னு சொன்னேன். இப்போ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்போவுமே சார் ஆல்வேஸ் 24 hours சார் ரெடி. இல்லை ரஜினி சார் கூட, கமல் சார் கூட, சங்கர் எல்லாரும் கூட நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். நான் ரொம்ப சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட நீங்கள் போய் அந்த ரெண்டு வார்த்தை பேசுறது ரொம்ப ஆசைப்படுவீங்களே, அதுதான் என்னோட இது, வேறு எதுவும் இல்லை. Thank you so much. பத்தியாளர்கள் அனைவருக்கும் எங்களது